Hi guys, this is Nivita. In the video, MSc Max Complex Analysis le irukk kudiye, Elliptical Function abdingra chapter le irukk kudiye, rendu sums thaan paakaparoum. Inna abdingna paathingna, sigma of z plus omega 1 is equal to minus sigma of z e power eta 1 into z plus omega 1 by 2. Second question vandhu, sigma of z plus omega 2 is equal to minus sigma of z e power eta 2 into z plus omega 2 by 2 அப்படிங்கறதா சோ இது வந்து অটোமேட்டிக்கா நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் ப்ரூஃப் பண்ணாலே போதும் செகண்ட் ஒன் வந்து অটোமேட்டிக்கா வந்துரும் சோ அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த சிக்மா ஃபங்ஷனா என்னன்றது தெரியணும்ல சோ அத தான் பார்க்க போறோம் பிரிஸ்ட்ராஸ் சிக்மா ஃபங்ஷன் சிக்மா ஆஃப் u சிக்மா ஆஃப் z அப்படிங்கறது என்னன்னா பிரிஸ்ட்ராஸ் சிக்மா ஃபங்ஷன் sigma of z is defined by அது எப்படி டிஃபைன் பண்றாங்க அப்படினா sigma of z is equal to z into pi where omega is not equal to 0 of 1 plus z by omega into e power z by omega plus 1 by 2 into z by omega the whole square அதாவது இந்த டம்ஸ் எல்லாமே வந்து e க்கு பவர்ல இருக்கு சரியா இந்த டம் எல்லாமே வந்து e க்கு பவர்ல இருக்கு இல்ல omega ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா n1 omega 1 plus n2 omega 2 அப்படிங்கற மாதிரி இருக்கும் இதுல வந்து sigma of z அப்படிங்கறது ஒரு என்டைர் ஃபங்ஷன் அப்படினு கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு ஆட் அப்படினு கொடுத்திருக்காங்க ஓகே sigma of z வந்து satisfies the relation sigma dash of z divided by sigma of z is equal to zeta of z அப்படிங்கற ஒரு ரிலேஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படினு சொல்றாங்க சோ இதுதான் வந்து பேசிக்கா பிரிஸ்ட்ராஸ் சிக்மா ஃபங்ஷனோட ஒரு டெஃபினிஷன் சோ இது வந்து எப்படி ப்ரூஃப் பண்றது அப்படினு பார்க்கலாம் பேசிக்கா நமக்கு வந்து இந்த சிக்மா ஃபங்ஷனை சொல்லும்போது இந்த ஒரு விஷயம் இருக்கும் sigma dash of z divided by sigma of z is equal to zeta of z அப்படிங்கற ஒரு ஒரு விஷயம் நமக்கிட்ட இருக்கும் சரியா இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா இந்த z க்கு பதிலா z plus omega 1 அப்படின்றது இருக்கு இல்லையா அத நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன் அப்ப எனக்கு என்ன ஆகும் இந்த இடத்துல இருக்கிற z க்கு பதிலா z plus omega 1 இங்க இருக்கிற z க்கு பதிலா z plus omega 1 அதே மாதிரி இங்க இருக்கிற z க்கு பதிலா z plus omega 1 அப்படிங்கறத நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன் சோ அதுக்கு பிறகு இதுல வந்து பாத்தீங்கன்னா omega 1 அதெல்லாம்மே வந்து period அப்படினு சொல்றது ஓகேவா சோ இதுல வந்து பிரிஸ்ட்ராஸ் zeta function அப்படிங்கற ஒரு டாபிக் இருக்கு அதுல வந்து நமக்கு வந்து ஒரு ஆன்சரா வந்திருக்கும் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா zeta of z plus omega 1 அப்படினு வந்திருந்ததனா அத நம்ம இந்த மாதிரி புரிச்சு எழுதிக்கலாம் like zeta of z plus eta 1 அப்படின மாதிரி ஓகே அது வந்து ஒரு ரிசல்ட் சோ அத பேஸ் பண்ணி நம்ம இங்க எழுதிக்கிறோம் அதுக்கு பிறகு எனக்கு என்ன தெரியும் இந்த இடத்துல வந்து zeta of z க்கு பதிலா நான் sigma dash of z divided by sigma of z அப்படிங்கறத சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா சோ நான் பேசிக்கா என்கிட்ட வந்து லைக் பிரிஸ்ட்ராஸ் zeta function சாரி பிரிஸ்ட்ராஸ் sigma function எனக்கு இது இருந்தது இதுல வந்து z க்கு பதிலா z plus omega 1 நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன் ஓகேவா அதுக்கு அப்புறம் இந்த zeta of z plus omega 1 க்கு பதிலா zeta of z plus eta 1 அப்படினு எழுதிக்கிறேன் இந்த இடத்துல வந்து zeta of z க்கு பதிலா எனக்கு என்ன ஆகும் sigma dash of z divided by sigma of z plus eta 1 அப்படினு வரும் இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படினா ரெண்டு சைடுமே வந்து இன்டகிரேட் பண்ண போறேன் வித் ரெஸ்பெக்ட் டு z ஆல ரெண்டு சைடுமே நான் இன்டகிரேட் பண்ண போறேன் தட் இஸ் இந்த சைடு இன்டகிரேட் பண்ண போறேன் இந்த சைடு நான் இன்டகிரேட் பண்ண போறேன் சரியா சோ அப்ப எனக்கு என்ன ஆகும் இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கீழ இருக்கறத டிஃபரன்ஷியேட் பண்ணா நியூமரேட்டர் இருக்கு கரெக்டா டினாமினேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணா நியூமரேட்டர் இருக்கு அப்படின்னா நம்ம லாக் ஆஃப் டினாமினேட்டர் அப்படின்னு போடலாம் ஓகேவா டினாமினேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணா எனக்கு நியூமரேட்டர் டினாமினேட்டர் வந்து சிக்மா ஆஃப் இசட் பிளஸ் ஒமேகா ஒன்னு இருக்கு அதை டிஃபரன்ஷியேட் பண்ணா சிக்மா டேஷ் ஆஃப் இசட் பிளஸ் ஒமேகா ஒன்னுன்னு வந்துடும் ஸோ அதனால இதை என்னென்னு எழுதிக்கலாம் லாக் ஆஃப் சிக்மா ஆஃப் இசட் பிளஸ் ஒமேகா ஒன் அப்படின்னு எழுதிக்கலாமா இப்போ இதை இன்டகிரேட் பண்ணும்போது டினாமினேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணா நியூமரேட்டர் இருக்கு அப்போ லாக் ஆஃப் டினாமினேட்டர்னு எழுதிக்கலாம் லாக் ஆஃப் சிக்மா ஆஃப் இசட் அப்படின்னு எழுதிக்கலாம் சோ அதுக்கு பிறகு நீங்க வந்து வெறும் இந்த ஈட்டா ஒன்னை மட்டும் நீங்க இன்டகிரேட் பண்ணீங்கன்னா ஈட்டா ஒன் ஆஃப் இசட் பிளஸ் சி ஒன் அப்படிங்கறது வந்திருக்குமா சரி ஓகே இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இதுவும் வந்து லாக் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லாக்ல இருக்கு இதுவும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லாக்ல இருக்கு சோ நான் வந்து ஒரே சைடுல கொண்டு வந்தேன்னா எனக்கு என்ன ஆகும் லாக் ஆஃப் சிக்மா ஆஃப் இசட் பிளஸ் ஒமேகா ஒன் மைனஸ் லாக் ஆஃப் சிக்மா ஆஃப் இசட் அப்படின்னு வந்திருக்கும் இஸ் ஈக்குவல் டு ஈட்டா ஒன் ஆஃப் இசட் பிளஸ் சி ஒன் அப்படின்னு வந்திருக்கும் இந்த இடத்துல வந்து லாக் ரெண்டுத்துக்கும் வந்து மைனஸ் மைனஸ் அப்படின்னு இருக்கா அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அதை வந்து டிவைடில் எழுதலாம் விச் மீன்ஸ் லாக் ஏ மைனஸ் லாக் பி அப்படின்னு இருந்தது தான் நம்ம அதை லாக் ஆஃப் ஏ பை பி அப்படின்னு எழுதிக்கலாம்
ஓகேவா. ஸோ அதனால் இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, log of sigma of z plus omega 1 divided by sigma of z அப்படின்னு எழுதிக்கிறாங்க, இஸ் ஈக்குவல் டு ஈட்டா ஆஃப் z plus c1 அப்படின்னு வரும். இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, z க்கு பதிலாக மைனஸ் ஒமேகா 1/2 அப்படிங்கிறத நான் சப்ஸ்டிடியூட் பண்ணுறேன். ஸோ அப்போ இந்த இடத்துல என்னாகும், log of sigma of z க்கு பதிலாக மைனஸ் ஒமேகா 1/2 இந்த இடத்துல ஒமேகா 1 divided by சிக்மா ஆஃப் இந்த இடத்துல இசட்டுக்கு பதிலாக மைனஸ் ஒமேகா 1/2 அப்படின்றது வந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல இசட்டுக்கு பதிலாக மைனஸ் ஒமேகா 1/2 அப்படிங்கிறது வரும். ஈட்டா 1 ஆஃப் மைனஸ் ஒமேகா 1/2 ப்ளஸ் சி 1 அப்படிங்கிறது வந்திருக்குமா. ஜஸ்ட் நான் எங்கெல்லாம் இசட் இருக்கோ அங்கெல்லாம் மைனஸ் ஒமேகா 1/2 சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு என்னாகும், இது ரெண்டுத்துக்கும் நீங்கள் வந்து நியூ லைக் கெல்சியம் கண்டுபிடிச்சிங்கன்னா மைனஸ் ஒமேகா 1 ப்ளஸ் 2 ஒமேகா 1/2 வரும், விச் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா 1/2 வரும். ஸோ திஸ் இஸ் லாக் ஆஃப் சிக்மா ஆஃப் ஒமேகா 1/2. இந்த இடத்துல வந்து மைனஸ் வெளியில் வந்துடும். ஸோ மைனஸ் சிக்மா ஆஃப் ஒமேகா 1/2 அப்படிங்கிறது வந்திருக்கும், இஸ் ஈக்குவல் டு இந்த டேர்ம்ஸ் இருக்கல அதில் வந்து மைனஸ் ஈட்டா 1 ஆஃப் ஒமேகா 1/2 ப்ளஸ் சி 1 அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம், சரியா. ஸோ அதுக்கடுத்தது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து இந்த வேல்யூவும் இந்த வேல்யூவும் நான் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா லாக் ஆஃப் மைனஸ் 1 அப்படிங்கிறது மட்டும் எனக்கு வந்திருக்கும், சரியா. ஸோ அப்போ நான் இங்கே என்ன எழுதி அடுத்த ஸ்டெப் என்ன வரும், லாக் ஆஃப் மைனஸ் 1 மைனஸ் ஈட்டா ஆஃப் ஒமேகா 1/2 ப்ளஸ் சி 1 அப்படிங்கிறது வந்திருக்கும் இல்லையா, இஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு சி 1 வேல்யூ தான் வேணும். ஸோ அதனால் சி 1 மட்டும் இந்த சைடு வச்சுக்கிறேன், இந்த டேர்மை நான் அந்த சைடு கொண்டு போகிறேன். அப்போ எனக்கு என்னாகும், log of minus 1 இந்த டேர்ம் வந்து மைனஸாக இருக்குது, ஸோ அந்த சைடு போச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் ஈட்டா 1 ப்ளஸ் ஈட்டா 1 ஒமேகா 1/2 அப்படிங்கிறது வந்திருக்கும், இஸ் ஈக்குவல் டு சி 1 அப்படின்றது வந்திருக்குமா, சரி ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, இந்த இதெல்லாம் நான் எதுக்கு பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சி 1 வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக தான். ஸோ என்ன பண்ணுறேன், மறுபடியும் வந்து இதே ஈக்குவேஷனில் நான் சப்ஸ்டிடியூட் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்னாகும், log of sigma of z plus omega 1/2 sigma of z is equal to eta 1 of z plus c 1க்கு பதிலாக log of minus 1 plus eta 1 of omega 1/2 அப்படிங்கிறது வந்திருக்கும், சரியா. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நான் ரெண்டு சைடுமே வந்து e அப்படிங்கிறத வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போ எனக்கு என்னாகும், இந்த சைடு வந்து நான் e அப்படிங்கிறத அப்ளை பண்ணிப்பேன், இந்த ஹோல் டேர்மில் e அப்படிங்கிறத அப்ளை பண்ணிப்பேன். ஸோ அப்போ எனக்கு என்னாகும்னா, ஈயும் லாகும் கேன்சல் ஆகி சிக்மா ஆஃப் இசட் ப்ளஸ் ஒமேகா 1 டிவைடட் பை சிக்மா ஆஃப் இசட்னு வரும். இந்த இடத்துல e பவர் ஈட்டா 1 ஆஃப் இசட் ப்ளஸ் லாக் ஆஃப் மைனஸ் 1 ப்ளஸ் ஈட்டா 1 ஆஃப் ஒமேகா 1/2 அப்படிங்கிறது வந்திருக்குமா, சரி ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டெப் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டெப்பை மட்டும் நான் ரெடியூஸ் பண்ண போகிறேன். ஓகே, எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலையும் ஈட்டா 1 இருக்குது, இந்த இடத்துலையும் ஈட்டா 1 இருக்கா. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஈ பவர் ஆஃப் ஈட்டா 1 இன்டூ ஓகே ஈட்டா 1 இன்ட்டு இசட் ப்ளஸ் ஒமேகா 1/2 அப்படின்றது வந்திருக்கும். ஏன்னா நான் ஈட்டா 1 அது ரெண்டு இதுலேருந்து காமனாக எடுக்கிறேன். ஈட்டா 1 எடுக்கும்போது எனக்கு இந்த இடத்துல இசட்னு இருக்கும், ஈட்டா 1 எடுக்கும்போது ஒமேகா 1/2 அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு என்ன இருக்குது, இந்த நியூமரேட்டரில் வந்து ப்ளஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணிப்பேன், இன்ட்டு ஈ பவர் ஆஃப் லாக் ஆஃப் மைனஸ் 1 அப்படின்னு நான் எழுதிப்பேன். ஓகேவா, அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஈயும் லாகும் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ பேலன்ஸ் வந்து உங்களுக்கு என்ன வரும்னா, ஈ பவர் ஆஃப் ஈட்டா 1 ஆஃப் இசட் ப்ளஸ் ஒமேகா 1/2 இன்ட்டு அந்த மைனஸ் 1 இருக்குல்ல அந்த இன்ட்டு மைனஸ் 1 அப்படிங்கிறது வந்திருக்கும். ஸோ அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து இப்போது நான் என்ன பண்ணிடுறேன்னா, எனக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கிற நியூமரேட்டர் மட்டும் தான் தேவை. ஓகேவா, ஸோ அதனால் நான் டிடாமினேட்டர் வந்து நான் இந்த சைடு கொண்டு வந்துடுவேன். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னு பாருங்கள், சிக்மா ஆஃப் இசட் ப்ளஸ் ஒமேகா 1 இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு மைனஸ் 1 இருக்குது. ஸோ அது மைனஸ் ஆஃப் இந்த டினாமினேட்டர் அந்த சைடு போயிடுச்சுன்னா சிக்மா ஆஃப் இசட்னு வரும். அதுக்கு பிறகு இங்கே இருக்கிற வேல்யூஸ் ஈ பவர் ஆஃப் ஈட்டா 1 இன்ட்டு இசட் ப்ளஸ் ஒமேகா 1/2 அப்படிங்கிறது வந்திருக்கும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஈ பவர் ஆஃப் லாக் ஆஃப் மைனஸ் 1 வேல்யூ மைனஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மூலயமா இதுதான் வந்து ஆக்சுவலி நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது, சரியா. இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது, இங்கே இருக்கிற வேல்யூஸ் தான் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேயா, ஸோ இதே மாதிரி இங்கே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிமிலர்லி
இதே தான் ஒரே ஒன்றை மாதிரி தான் நீங்கள் வந்து செகண்ட் ப்ரூஃபையும் பண்ணுவீங்க. ஓகே, இதில் என்னென்னலாம் கண்டிஷன் ஒமேகா ஒன்னு எடுத்தீங்களோ அதெல்லாமே வந்து நீங்கள் ஒமேகா டூன்னு எடுக்கணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ அதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிமிலர்லி வி கேன் ப்ரூவ். அடுத்தது டேக் சிக்மா இசட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ வந்து பேசிக்காக வந்து சிக்மா ஃபங்க்ஷன் என்னது, சிக்மா ஃபங்க்ஷன் வந்து இது தான். ஓகே, சிக்மா ஃபங்க்ஷன் நான் ஃபஸ்ட்டு அதை என்ன பண்ணிக்கிறேன், அதை வந்து நான் சிக்மா ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். டேக் சிக்மா ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு அந்த வேல்யூ நான் எடுத்துக்கிறேன், சரியா? அடுத்தது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ரெண்டு சைடுமே வந்து நான் லாக் அப்ளை பண்ண போகிறேன். அப்போ இந்த இடத்துலையும் வந்து நான் லாக் அப்ளை பண்ணேன்னா லாக் ஆஃப் இசட் சிக்மா ஆஃப் இசட் அப்படின்றது வரும். இந்த இடத்துல வந்து நான் லாக் அப்ளை பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், லாக் ஆஃப் இசட். ஸோ இந்த இசட்டும் இந்த ஃபுல் டேர்மும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, சரியா? இந்த இசட்டும் இந்த ஃபுல் டேர்மும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், லாக் லாக் இசட் ஒன் ப்ளஸ்ன்னு வரும். லைக் அதெல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்குன்னா நார்மலாக வந்து நமக்கு என்ன தெரியும், லாக் ஆஃப் ஏபி அப்படின்றது வரும்போது லாக் ஆஃப் ஏ ப்ளஸ் லாக் ஆஃப் பி அப்படிங்கிறது வருமா? ஸோ அதனால் லாக் ஆஃப் இசட் ப்ளஸ் இந்த இடத்துல வந்து இந்த வெளியில் எடுத்துடுறாங்க. இங்கே உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ராடக்ட் ஆஃப் லாக் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த லாகாக மாறிடும். ஓகே, அதாவது நீங்கள் இப்போ வந்து இந்த இடத்துல பை அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்னா தட் இஸ் தட் ரெப்ரசன்ஸ் ப்ராடக்ட்னு அர்த்தம். ஓகேவா, பை அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா தட் ரெப்ரசன்ட் ப்ராடக்ட்னு அர்த்தம். இந்த ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் லாக் அப்ளை பண்ணிங்கன்னா இட் வில் பி கன்வெர்ட்டட் டு சம்மேஷன்னு கன்வெர்ட் ஆகிடும், சரியா? சம்மேஷன்னு கன்வெர்ட் ஆகிடும் இன்டு, நான் இந்த இடத்துல என்ன போடுறேன், லாக் ஆஃப் இந்த ஹோல் டேர்ம்ஸ், லாக் ஆஃப் திஸ் ஹோல் டேர்ம்ஸ். ஓகேவா, ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன், இந்த எல்லா டேர்ம்ஸையுமே வந்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். அப்போ வந்து லாக் ஆஃப் சிக்மா ஆஃப் இசட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், ஒன் பை சிக்மா ஆஃப் இசட்டுன்னு வரும். சிக்மா ஆஃப் இசட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா சிக்மா டேஷ் ஆஃப் இசட்டுன்னு வந்திருக்கும். ஸோ அதுதான் சிக்மா டேஷ் ஆஃப் இசட் பை சிக்மா ஆஃப் இசட்டுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் லாக் ஆஃப் இசட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் பை இசட் அப்படிங்கிறது வந்திருக்கும். நெக்ஸ்ட் இந்த ப்ளஸ் சமேஷன் ஒமேகா நாட் ஈக்குவல் டு ஜீரோ அதை வந்து அப்படியே தான் போட்டுக்கிறேன். இந்த இடத்துல வந்து இதை நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஸோ உங்களுக்கு என்ன வந்திருக்கும், ஓகே இங்கே பாருங்கள், லாக் ஆஃப் ஒன் பை ஒன் மைனஸ் இசட் பை ஒமேகாவை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும்னா ஒன் பை ஒன் ஒன் மைனஸ் இசட் பை ஒமேகான்னு வந்துடும். அதுக்கு பிறகு நான் வந்து இந்த டேர்ம் லைக் இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற டேர்மை வந்து நான் திரும்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் ஒன் பை ஒமேகான்னு வரும். ஓகேவா, இதை அரேஞ்ச் பண்ணி எழுதும் போது ஒன் டிவைடட் பை ஒமேகா மைனஸ் இசட் பை ஒமேகா இன்ட்டு மைனஸ் ஒன் பை ஒமேகான்னு வரும். இப்போ என்னாகும் உங்களுக்கு, இதை நீங்கள் ரெசிப்ரோக்கிட்ட எழுதினீங்கன்னா ஒமேகா பை ஒமேகா மைனஸ் இசட் இன்ட்டு மைனஸ் ஒன் பை ஒமேகான்னு வந்திருக்கும். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு ஒமேகா ஒமேகா கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மைனஸ் ஒன் வந்து உள்ளே கொண்டு வரும்போது ஒன் டிவைடட் பை இசட் மைனஸ் ஒமேகான்னு எழுதுவீங்கல்ல, ஸோ அதுதான் வந்து ஒன் டிவைடட் பை இசட் மைனஸ் ஒமேகான்னு எழுதியிருக்காங்க. அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஒன் டிவைடட் பை இசட் மைனஸ் ஒமேகான்னு வந்திருக்கு. அதுக்கப்புறம் இசட் பை ஒமேகாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ஒன் பை ஒமேகான்னு வரும். அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னாகும், பேசிக்காக வந்து உங்கள்கிட்ட இருக்கிறது வந்து ஒன் பை டூ ஒன் பை டூ இன்டூ இசட் பை ஒமேகா தி ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் பை டூ இன்டூ இது வந்து என்எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் ஃபார்மேட்டில் எழுதுவோம்ல, ஒமேகா பவர் டூ மைனஸ் ஒன் அப்படின்னு வந்திருக்கும். அதுக்கு பிறகு உள்ளே இருக்கிறத மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ஒன் பை ஒமேகான்னு வந்திருக்கும். ஓகே, இங்கே டூ ஒன் டூ ஒன் கேன்சல் ஆகிடுச்சுன்னா இசட் பை ஒமேகா பவரில் வந்து ஒன் தான் இருக்குது, ஏன்னா டூ மைனஸ் ஒன் என்ன ஆகிடும் ஒன்றுன்னு ஆகிடும் இன்ட்டு ஒன் பை ஒமேகா விச் இஸ் ஈக்குவல் டு இசட் பை ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு வருமா? ஓகே, அதுதான் வந்து இங்கே போட்டிருக்காங்களே இசட் பை ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக்காக வந்து ஜீட்டா ஆஃப் இசட்டில் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் என்ன அப்படின்னா இந்த வேல்யூஸ் வந்து நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம், சரியா? ஸோ அதனால் விச் இஸ் ஈக்குவல் டு ஜீட்டா ஆஃப் இசட் அப்படின்றத போட்டுடுறாங்க. ஜஸ்ட் அவங்க கொண்டு வராங்க இந்த வேல்யூஸ் ஈக்குவல் டு ஜீட்டா ஆஃப் இசட். நம்ம வந்து ஏற்கனவே வந்து இதை இந்த இடத்துல பார்த்தோம் இல்லையா, இந்த வேல்யூஸ் அது எப்படி வருது அப்படின்றத சொல்கிறாங்க, அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.